அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தலோ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சாஃப்டான டேஸ்ட்டான க்ரீன் வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த க்ரீன் வடை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை உருவி எடுத்துக்கணும். உருவின முருங்கைக்கீரையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு கப் உளுந்தை ரெண்டு மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு உளுந்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எப்போது நம்ம வடக்கி அரைக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தில் ஏற்கனவே நாம் அரைச்ச முருங்கைக்கீரை பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நறுக்குன இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு கால் கப் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சை அரிசி மாவு தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுறணும். ஒரு மணி நேரம் கழித்து தான் நம்ம வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். வடை பொரிச்செடுக்க தேவையான ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு குட்டியான பவுல் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு ஒரு ஸ்பூன் மாவை எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டோன்னா ஒட்டாமல் டக்குன்னு அப்படியே விழுந்துடும். இப்போ நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா ஹோல்ஸ் ஏன் போடுறோன்னா உள்ளனா நல்லா போய் நல்லா வெந்து வரும். அதுக்காக இப்போ ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்ததும் எடுத்தோன்னா டேஸ்டான க்ரீன் வடை ரெடி. இது மேசேஜ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.